பக்கம் இந்தியாவில் 2000 ப்ரொபோஷனல் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது பேங்க்லேயும் ஒரு ஹை பெய்டு சேலரி இதில் தராங்க அப்படின்னா அது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் வந்து சேலரி அலவன்ஸு நிறைய பெனிஃபிட்ஸு இதெல்லாம் வந்து இந்த ப்ரொபோஷனல் ஆஃபீஸர் ஜாப் ப்ரொஃபைலில் இருக்குங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி படிச்சிருந்தாலே இந்த பணிக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து 2000 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஃபார் தமிழ்நாடு, ஆல் ஓவர் இந்தியா தான் அவங்க வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஹை கட் ஆஃப் வச்சுருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலே இப்போ வேகன்சி அதாவது பொசிஷன் கிடைக்கிட்டு இருக்கும், நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து எப்படி விண்ணப்பிக்கலாம், என்ன ஏஜ் லிமிட் வச்சுருக்காங்க, என்ன எக்ஸாம் பேட்டர்ன் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். அவங்க நோட்டிஃபிகேஷன் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஸோ இனிஷியலாக வந்து எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 27/9 வரைக்கும் பண்ணலாங்க, சரிங்களா? ஸோ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் 27/9 வரைக்கும் பண்ணலாம். ஸோ ப்ரிமினரி எக்ஸாம் வந்து நவம்பரில் நடக்குது, மெயின் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பரில் நடக்குதுங்க. ஸோ இந்த கேட்டகரியில் தான் வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி ஓபிசி அப்புறம் எலிஜிபிலிட்டி மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு ஃப்ரீ கோச்சிங் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுவோம் அதை கொடுத்தாலும் ஒரு 1 வீக் வந்து நடக்கும், சரிங்களா? ஸோ அதுலேயும் நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி பிரிவினருக்கு மொத்தம் 300, எஸ்டிக்கு 150, ஓபிசி 540, இடபிள்யூஎஸ் 200, ஜென்ரல் 810, டோட்டலாக வந்து 2000 வேகன்சி. அதே போல் விசுவல் இம்பேர்டு ஹேண்டிகேப்டுக்கும் தனியாக ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ரிமினரி எக்ஸாம் மெயின் எக்ஸாம் அது ரெண்டு கேட்டகரியில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்குங்க, சரிங்களா? இந்த மாதிரி மேனரில் தான் அவங்க எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தயார்படுத்திக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சென்டருமே போட்டிருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஓரளவில் எல்லாருமே ரீச் பண்ணுற அளவு தான் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குது, அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 18-30 வயது வரைக்கும், சரிங்களா? சரி, 21-30 வயது வரைக்கும். ஷெட்யூல்டு கேஸ்ட்டு ஷெட்யூல் ட்ரைபுக்கு 5 வருடங்களும், ஓபிசி பிரிவினர்களுக்கு 3 வருடங்களும் நான் கிரிமிலேயர் ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சியில் எல்லாமே மத்திய அரசு பணியை பொறுத்த வரைக்கும் ஓபிசி அதர் பேக்வர்ட் கிளாஸில் தான் வருவாங்க, சரிங்களா? அதுவும் நான் கிரிமிலேயர். நான் கிரிமிலேயர்னால் என்னென்னா உங்கள் குடும்பம் ஆண்டு வருமானம் வந்து 800,000 கீழே இருக்கணும். ஸோ அவங்க தான் நான் கிரிமிலேயர் ஓபிசியில் வருவாங்க. மற்றபடி வந்து அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி போயிடுவீங்க மத்திய அரசு பணியை பொறுத்த வரைக்கும், சரிங்களா? இது வந்து சர்டிஃபிகேட் வந்து ஓபி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் இன்டர்வியூ போகும்போது கொண்டு போனால் போதும். ஸோ அதுக்கு அவங்க கரெக்டாக கொடுப்பாங்களா அப்படிங்கிற பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்துடலாம் டேரெக்டாக. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிமினரி எக்ஸாம் மெயின். ப்ரிமினரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் குவான்டிட்டி அப்டேட் ரீசனிங் மொத்தம் 100 கொஸ்டின்ஸு 100 மார்க்ஸு. இது வந்து 1 ஹவர் டைம் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஆன்லைன் எக்ஸாம் தாங்க நடக்கிறோம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 மடங்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினுக்கு அனுப்பாங்க. வேகன்சி 2000னா 10 மடங்கு வந்து 20,000 பேர் வந்து மெயின்ஸுக்கு போவாங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டிடியூட் டெஸ்ட் இருக்குது மெயினில், ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடு, டேட்டா அனாலிஸ் அண்ட் இன்டர்ப்ரேஷன், ஜென்ரல் எக்கனாமி பேங்கிங் அவர்னஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ். மொத்தம் 155 கொஸ்டின்னு 200 மார்க் கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க 3 மணி நேரம். அப்புறம் டிஸ்கிரிப்டிவ் பேப்பருக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு லெட்டர் ரைட்டிங் எஸ்ஏ அதுக்கு வந்து 50 மதிப்பெண் கொடுக்குறாங்க, அதுக்கு 30 மினிட்ஸு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க, டிஸ்கிரிப்டிவ் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க பொறுத்து தான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ லெவலில் வந்து கொடுப்பாங்க. அடுத்து வந்து தான் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்னு வச்சுறாங்க, அது சரிங்களா? குரூப் எக்ஸசைஸ் 20, இன்டர்வியூ வந்து 30, மொத்தம் வந்து 50 மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க, சரிங்களா? சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டுன்னு புதுசாக இப்போ கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைனல் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா Base 2 and Base 3 செப்பரேட்லி, சரிங்களா? இந்த மார்க்கு இது பண்ணது தான் கம்யூனிட்டி மார்க்காக வந்து உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட்டு போடுவாங்க. மெயின் எக்ஸாம் மார்க்ஸு, சரிங்களா? குரூப் எக்ஸசைசஸ் அண்ட் இன்டர்வியூ. ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கட் ஆஃப் வந்து பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆன்லைனில் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த பணிக்கு வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் பண்ண முடியும். உங்களுக்கு சேலரி பெனிஃபிட்ஸ் போட்டிருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். ஸோ பேசிக் பேவே 41,900 ரூபாய்ங்க, சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் இன்க்ரிமெண்ட் ஸ்கேல் ஆஃப் 36,000 to 1490/7 போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்டாகவே ஸ்டார்டிங் சேலரியே 63,840 ரூபா வந்து ஸ்கேல் 1 வாங்கலாம், சரிங்களா? நிறையா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் பண்ணால் சும்மா கிடையாது.
ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லக்ஸரியஸ் ஜாப்பு, ஒரு ஹை பெய்டு சேலரி, அதுவும் டிகிரி முடித்தாலே கிடைக்குன்னா அது ஸ்டேட் பேங்கில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அதனால் ரொம்ப நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் இந்த பணியும் ஈஸியாக அச்சீவ் பண்ணுற பணி தான். ஆனால் வந்து இந்த பேங்கிங் எக்ஸாமில் உங்களுக்கு எதிர்பார்க்குறது என்னென்ன, அவங்க எதிர்பார்க்கறது அது ஸ்பீட் அண்ட் அக்யூரிசி. ஸோ ஸ்பீடு இருக்கணும், அதே இல்லை அக்யூரிசி இருந்தால் மட்டும்தான் இன்றைய காலகட்டத்தில் பேங்கிங் எக்ஸாம் வந்து பண்ண முடியும். ஸோ பேங்கிங் எக்ஸாம் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் இதுலேயுமே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஸோ அப்ளை வந்து நீங்கள் ஆன்லைனில் பண்ணணுங்க. ஸோ வரதுனாதீங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா 750. அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீ வில் பி 75 ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்ஸ் நில் ஃபார் எஸ்சிஎஸ்டி. ஸோ எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து நில் சொல்லியிருக்காங்க, மற்றவங்களுக்கு 750 அப்ளிகேஷன் ஃபீயாக நிர்ணயிச்சிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோவில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர். ஸோ மேக்ஸிமம் வந்து தமிழ்நாடுல எல்லாருமே வந்து ரீச் ஆகி எழுதுகிற மாதிரி தான் இருக்குது. அதே போல் மெயின்ஸ் வந்து சென்னை, மதுரை, திருநெல்வேலி மட்டும் தான் நடக்கணும்னு போட்டிருக்காங்க. ஸோ விருப்பமும் தகுதி உள்ளவங்க வந்து இந்த பணிக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு அப்ளை ஆன்லைன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ விருப்பமும் தகுதி உள்ளவங்க வந்து இந்த பணிக்கு தவறாது விண்ணப்பிக்கலாம். ஸோ இது சம்பந்தமாக டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த காணொலியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.